ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி வர்ணி பாரதி அன்பான இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒரு பொண்ணோட ஆயு ஜாதகத்தை பார்க்குறோம். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான ஜாதகம் தான். ஆன்லைனில் பார்த்த ஜாதகம், கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம். இந்த ஜாதகத்தை நம்ம எதுக்கு இப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பொருத்தங்கள் பார்க்கும்பொழுதும் சரி, தன் கணவனை இணைக்கும் பொழுதும் சரி, அவங்களுக்குள்ள எப்படி சேர்த்தணும் அப்படிங்கிறது தான், அதுக்காக தான் இந்த ஜாதகம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகம் வந்து அந்த பெண்ணோட தாய் தகப்பனின் உத்தரவின் பேரில் தான், அவங்களுடைய பர்மிஷனில் தான் இதை போடுறோம். ஆனால் பேர் மட்டும் நம்ம மாற்றம் பண்ணிட்டோம். இந்த ஜாதகத்தோட நிலை என்னென்ன அப்படின்னா, திருமணம் ஆன அந்த முதலிரவு நடக்கும்பொழுது இரவுலேயே வந்து தன்னுடைய கணவன் வந்து தன்னோட மோக இச்சையை தீர்த்துட்டு எனக்கு விடிக்கால பிடிக்கல அப்படின்ட்டு எஸ்கேப் ஆன ஜாதகத்தோட நிலைமை தான் இது. இது போன்ற நிலைமை வந்து மற்ற பொண்ணுகளுக்கு வரக்கூடாது, மற்ற ஆண்களுக்கும் வரக்கூடாது. உங்கள் பொண்ணு வேறு இல்லை, நம்ம பொண்ணு வேறு இல்லை, எல்லாமே நம்ம பொண்ணுங்க தான், நம்ம பசங்க தாங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த பதிவு நம்ம போடுறோம். இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்முடைய சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள், நம்முடைய பரணி அஸ்ட்ரோவில் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவுகளை வந்து மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து ஜோதிட ஆய்வு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கடனால் அவதிப்பட்டவங்க, தற்கொலை எண்ணம் உள்ளவங்க, தொழிலில் வீழ்ச்சி அடைங்க, இது மாதிரி ஜாதகத்தையெல்லாம் எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய ஆய்வு ஜாதகத்தை போட போகிறோம். நீங்கள் அவசியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு தொடர்ந்து பயணிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல தகவல்கள்லாம் நிச்சயமாக காத்துட்ருக்கோம். இப்போ இந்த பொண்ணோட பார்த்தீங்கன்னா, பேர் மாற்றம் செய்யப்பட்டது. பொண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேலரி அப்படின்னு நம்ம சும்மா நான் வச்சுருக்கிறேன். இது பாருங்கள் அப்படியே இந்த பொண்ணோட ஜாதகம். இதுதான் வந்து ராசி அம்சத்தோட இல்லை, பாரம்பரியத்தில், அதாவது பாரம்பரியம் இல்லாத எந்த ஜோதிடர்களுமே இல்லை. ஆனால் அந்த பாரம்பரியத்தில் பார்த்து அடுத்தது வந்து நட்சத்திரம் உப நட்சத்திரம் வாயிலாக துல்லியமாக சார ஜோதிடர் என்ற முறையில் வந்து இந்த பலனை வந்து உங்களுக்கு அற்புதமாக நான் காமிக்க இருக்கிறேன். இப்போ பாருங்கள், பொதுவாக இப்போ நம்ம பேசுகிறதே வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் பேசுகிறோம், வேறு எதுக்குமே போகல. பொண்ணோட ஜாதகத்தில் பாருங்கள், இதை ஜூம் பண்ணிக்கிறேன். இது என்ன லக்னம், மிதுன லக்னம். அப்போ மிதுன லக்னம் அப்படின்னாவே ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் கலஸ்தர ஸ்தானம். பாதக ஸ்தானாதிபதி யார், 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் பொதுவாக பாதக ஸ்தானம்னு பேர். அப்போ 7ஆம் இடத்து அதிபதி குரு, 11ஆம் இடத்து அதிபதி யார், செவ்வாய். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு வரக்கூடிய கணவனை குறிக்கக்கூடிய கிரகம், கலஸ்தரக்காரகன் செவ்வாய். அப்போ செவ்வாயே இந்த பொண்ணுக்கு பாதக ஸ்தானமாக போயிடுச்சு. ஒன்று, அவர் தான் பாதகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அடுத்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானம் இந்த பொண்ணுக்கு ஒரு விதத்தில் பாதகம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இது வந்து 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. பொதுவாகவே ராகு அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஆள், அடுத்தது மோகத்துக்கு காரகன், போதைக்கு காரகன், அப்படிப்பட்ட ஒரு ராகு 7ஆம் இடத்துலேயே இருக்கிறப்ப ஒரு திருமணத்தை வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தி அதுலேயே ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனையும் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ஜாதகம் இருக்குது. இது அப்படியே நம்ம சார ஜோதிட முறையில் துல்லியமாக நம்ம பார்ப்போம் பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது பாருங்கள், இந்த ஜாதகத்தில் இதுதான் வந்து அந்த கிரகத்தோட டிகிரி வைஸில் நம்ம பிரித்து எடுத்துட்டோம். இதெல்லாம் அப்படி கொஞ்சம் ஒரு டைம் ஜூம் பண்ணிக்கிறது அப்படியே. இதில் நடக்கிற திசை என்ன அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டோம். குரு திசையில் சூரிய புத்தி தொடர்புகள் 6-9, இது அப்படியே மைண்டில் நின்று வச்சுக்கோங்க. முதல்ல திருமணம் அப்படின்னாவே யாரை பார்க்கணும், கிரக கொடுப்பனை, விதி கொடுப்பனை, இது இரண்டும் பார்த்துட்டு தசா புத்தி எப்படி இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இதுதான் ஒரு திருமணத்துக்கு முதல்ல பார்க்கக்கூடிய ரூல். அப்போ இந்த ஜாதகத்தில் அப்படி இங்கே பாருங்க தம்பி, இதெல்லாம் ஜூம் பண்ணுங்க. செவ்வாய் அப்படிங்கிறவரு தான் கலஸ்தரக்காரகன்னு பேர். அப்போ இந்த பொண்ணோட ஜாதகத்தில் கலஸ்தரக்காரகன் எப்படி இருக்கார் பாருங்க, 3, 6, 9, 12. அப்போ சாரஜோதத்தில் 3, 6, 9, 12 அப்படின்னா கணவனால் துன்பங்களையும் துயரங்களையும் பல வேதனைகளையும் அவமானங்களையும் பல சங்கடங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த செவ்வாயோடைய நிலை. அப்போ இந்த பெண் வந்து கணவனால் துன்பங்களை துயரங்களை அடையணும், முதல்ல கிரக கொடுப்பனை காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது அப்படி விதி கொடுப்பனை பாருங்கள், இதை ஜூம் பண்ணிக்கிறேன் தம்பி. அப்போ விதி கொடுப்பனை அப்படிங்கிறது 7ஆம் பாவம் அப்படிங்கிறது திருமணம். அப்போ திருமணம் இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது, திருமண பாவம் 6, 9ஆவது ராசிகளை இயக்குது. அதாவது திருமணத்துக்கு எப்பயுமே ஆகாத பாவம் அப்படின்னா 2, 6, 10 அப்படிங்கிறது திருமணத்துக்கு ஆகாத ஒரு பாவங்கள். இதில்
ஆறு பன்னிரெண்டுங்கிறது ஆகாத பாவம் தான். அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவனும் மனைவியும் சேர்த்து வச்சு கொஞ்ச நாள் வாழ வச்சு பிரிஞ்சு ஒரு அப்பா வீட்டுல ஒரு மாசம் ரெண்டு மாசம் வாழ்ந்துட்டு மறுக்க சந்தையோட இணைஞ்சி வந்து சேர்ந்துக்கிறது. இது மாதிரி அமைப்புகள் கொடுக்கறது தான் அந்த ஆறு பன்னிரெண்டுங்கிறது. அந்த ஆறு ஒன்பதுங்கிறது பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சைலண்ட் கில்லர்னு வச்சுக்கலாம். அப்படியே இருக்கிறது தெரியாத மாதிரி அப்படியே இருந்துகிட்டே பாக்குறதுக்கு அழகா தெரியும், கொல்டுருவான் அப்படியே சைலண்ட் கில்லர் மாதிரி. அப்ப ஆறு ஒன்பதுங்கிறது என்ன, உடனடி பிரிவு. ஒன்னு திருமணம் பத்திரிக்கை அடிச்சு திருமணத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிற்கும், இல்ல திருமணம் ஆகி அடுத்த நாளே இல்லைன்னா அடுத்த பொழுதோடய உள்ள ரெண்டு நாள்லயும் பிரிஞ்சு போயிடுது. இதுதான் அந்த ஆறு ஒன்பது அப்படிங்கிறது. அப்ப கிரக கொடுப்பனையும் கெட்டு விதி கொடுப்பனையும் கெட்டு. சரி ரைட்டு, நடக்கக்கூடிய தசா புத்திகளை பார்க்கணும். சரி, புத்திநாதன் தசா இதெல்லாம் திருமணத்துக்கு முதல்ல நடத்துறதுக்கு சாதகமா இருக்குதா, இந்த காலகட்டங்களில் திருமணம் பண்ணலாமான்னு நம்ம முதல்ல பார்க்கணும். சரி, நடக்கக்கூடிய திசை என்ன திசை, இதை கொஞ்சம் புரியுங்க. குரு திசை, நாம் என்ன சொல்லிக்கிறேன், குரு வந்து ஏழாம் பாவத்தை ஏழாம் பாவ அதிபதி பாதகாதிபதியோட திசை நடக்குது. அப்ப குரு தான் கையில் என்ன வச்சிருக்காரு, ஆறு ஒன்பதாவது ராசியிலேயே கையில் வச்சிருக்காரு. அப்ப இந்த குரு திசையில ஆறு ஒன்பதாவது ராசி கையில் வச்சிருக்கிறப்ப கண்டிப்பா திருமணத்துக்கு சாதகம் இல்லை அப்படின்னு தெரியுது. ஆனா குரு திசை பதினாறு வருஷம் அப்படிங்கிறதுக்கோசரம் சாதகம் இல்லையே நம்ம நினைச்சிடக்கூடாது. புத்திநாதன் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். அப்ப புத்திநாதன் சப்போர்ட் பண்றப்ப திசையை மீறி புத்தி வேலை செய்யும். தசாநாதனோட புத்திநாதன் வலிமையானவன் தான். அப்ப புத்திநாதனோட நிலைமையில பாத்தீங்கன்னா, புத்திநாதன் யாருன்னா சூரிய புத்தி. அப்ப சூரியன் எங்க இருக்காருன்னு பாருங்க, ஏழாம் பாவத்தை இருக்கிறார். அப்ப இந்த சூரிய புத்தி திருமணத்துக்கு சாதகமான புத்தி, வேலை விதி வந்து அப்படியே இழுத்துக்கு போகுது அந்த பொண்ணுக்கு. அப்ப சூரியனோட நிலைமை என்ன பாருங்க, ஏழாம் பாவத்தோட நிலைமை பாருங்க. நட்சத்திரம் உபநட்சத்திரம், அதாவது நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக ஆறு ஒன்பதாவது ராசிகள் தொடர்பு கொள்ளுது. இதனால ஜூம் பண்ணிக்கிறது. அப்ப நடக்கக்கூடிய புத்தியே சூரிய புத்தி. அந்த சூரியனாகப்பட்டவன் திருமணத்தை நடத்தி வச்சு உடனே பிரிக்கணும் அப்படிங்கிறது விதியில வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல மாற்றமே இல்லை. புத்திநாதன் வலுவா இருக்கிறார். அப்ப இவங்களுக்கு திருமணம் எப்ப ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா குரு திசையில சூரிய புத்தியில பதினாலாம் தேதிக்கு மேலதான் திருமணம் ஆயிருக்குது. அவங்க கிட்ட பார்த்த உடனே இந்த சூரிய புத்தியில திருமணம் ஆயிருக்குது. திருமணத்தினால இந்த பொண்ணு வந்து பல வேதனைகளையும் அவமானங்களையும் அனுபவிச்சிருக்குது. அடுத்தது வந்து தன் கனவை விட்டுட்டு போயிருக்கணும், இல்லைன்னா நைட்டே திருமணத்துக்கு விட்டு காணாம போயிருக்கணும் அப்படின்னு சொன்னது அவங்க உண்மையாலுமே ரொம்ப பரிதவிச்சு போயிட்டாங்க. நம்மளுக்கே பாவமா இருக்குது, அவங்க பொண்ணு வேற இல்லை நம்ம பொண்ணு வேற இல்லை, எல்லா பொண்ணும் நம்ம பொண்ணு தான், எல்லா பசங்களும் நம்ம பசங்க தான். அப்ப ஜாதகத்தை வந்து பார்க்கும் பொழுது கரெக்டா அந்த தசை, அதாவது நம்ம புத்தி சரியில்லைன்னா கூட நம்ம அந்த காலகட்டங்களில் திருமணம் செய்யாம நம்ம அதை பார்த்துக்கணும். அடுத்து இது மாதிரி ஜாதகத்தையெல்லாம் பார்க்கக்கூடியப்ப அந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய கணவனோட ஜாதகத்தில் சுக்கரனுடைய நிலை அறிந்து ஏழாம் பாவத்தோட திருமண பாவத்தோட நிலை அறிஞ்சுதான் அந்த ஜாதகத்தை நம்ம முதல்ல சேர்த்தணும். அதெல்லாம் சேர்த்தாம போய்க்கிறது தான் இதெல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வேல்யூ. இதில் ஒரு விஷயம் பாருங்க, அதாவது கிரகத்தோட வரைபடம், அதாவது இந்த செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிரகத்தோட நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செவ்வாயோட கிரகத்தோட நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா வலு இல்லாமல் இருக்கு. வலு இல்லாமல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா, டிகிரி வாய் அந்த பலமே குறைஞ்சி போச்சு. அப்போ குறைஞ்சி போயிருக்கிறதுனால இந்த ஜாதகர் இந்த பொண்ணுக்கு சேர்த்திருக்கவே கூடாது. முதல்ல இப்படி சேர்த்திட்டாங்க, திருமணத்துலேயும் பிரச்சனை ஆகிப்போச்சு, அவனும் நைட் ஜாமத்திலே போயிட்டான். ஏன், ஏழாம் பாவத்தை இயக்கக்கூடிய ஆள் பாருங்க, ஏழாம் பாவத்தில் ராகு இருக்கார். ராகு அப்படிங்கிறவர் யாரு, ஒரு போகக்காரன். அப்ப இந்த மோகக்காரன், அப்ப அந்த திருமண விஷயத்துல ஒரு மோகத்தை உண்டு பண்ணிட்டு எந்திரிச்சு போயிட்டான். அதுதான் அங்க ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா, அவனுடைய மோக இச்சைகளை தீர்த்துட்டு பாவம் அந்த பொண்ணை துடிதுடிக்க வச்சுட்டு காலையில் போயிட்டான். அப்ப இப்பேற்பட்ட ஜாதகம் வந்து ஒரு பரிதவிக்கப்பட்ட ஒரு ஜாதகம், இது அவங்களுடைய பர்மிஷன் பேர்ல தான் இது போல சம்பவம் நடக்காம இருக்குன்னு நீங்க சொன்னனாலதான் அந்த ஜாதகத்தை போடுது. இதுல யாரும் நீங்க தவறாக நினைக்கவே வேண்டாம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஜாதகம் எல்லாம் வந்தா நிச்சயமாக நடக்கக்கூடிய தசா புத்திகளை பாருங்க, கிரக கொடுப்பனை பாருங்க, விதி கொடுப்பனை பாருங்க, இப்படி எல்லாம் சரியா இருக்குதான்னு பார்த்துட்டு இது போன்ற ஜாதகங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வரக்கூடிய கணவனுடைய ஜாதகம் நல்ல ஜாதகமா இல்ல எப்படி இருக்குது, அந்த பொண்ணை இதுல சேர்த்துனா மிக்ஸ் ஆகுவாங்களா, அந்த பையனை சேர்த்துனா மிக்ஸ் ஆகுவாங்களான்னு பார்த்து பண்ணுங்க. இப்படி பண்றப்ப அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம அழகா தீர்க்க முடியும். இருந்தாலும் இது மூல சம்பவங்கள் இனிமேல் நடக்காம இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை நான் வணங்குறேன். மீண்டும் நான் உங்களுக்கு இது போன்ற ஒரு நல்ல ஜாதக ஆய்வுகளோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கெல்லாம் இந்த பதிவை அவசியம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.